தவத்திலேயே சிந்தனை வேணும், அல்லது சிந்தனையோட கூடிய தவம். குறிப்பா மிகப்பெரிய தோற்றமான பிரபஞ்ச தோற்றம், அதை நாம் அடிக்கடி சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளணும். பூமியிலிருந்து சிந்தனை அப்படியே விரிக்கலாம். பூமி ஒரு மிகப்பெரிய உருண்டை, 8000 மைல் குறுக்களவும் 25000 மைல் சுற்றளவுடைய ஒரு மிகப்பெரிய உருண்டை. இந்த உருண்டையில நிலம், நீர், நெருப்பு, சூழ்ந்து காற்று, ஆகாசம், இந்த பூமியில பல கோடிக்கணக்கான ஜீவ இனங்கள், ஓரறிவு முதல் ஆறறி வரைக்கும், அப்படியே கண்ணை மூடி அமைதியா அந்த பூமியினுடைய அமைப்பு, அதில் இருக்கிற ஜீவனங்கள், அதாவது பூமியில் இருக்கிற அனைத்து தோற்றங்களையும் உருவமாக மனசுல பார்க்கிறோம். இந்த பூமி தன்னைத்தானே சுற்றிக்கொண்டோம். 1000 மைல் வேகத்தில் சூரியனை 65500 வேகத்தில் சுற்றுவதையும் அடுத்தது மனதை விரித்து பார்க்கிறோம். ஒவ்வொன்றா பார்க்கிற போது மனம் விரிவடையும். சாதாரணமா நம்ம மனசு சுருக்கமா பார்க்க, நம்ம வீடு, நம்ம வீட்டில் என்னென்ன பொருள் வசதி இருக்கு, உறவினர்கள் இருக்காங்க, இன்னும் நமக்கு என்ன வேணும் அப்படின்னு ஒரு எல்லைக்கு உட்பட்டு சுருக்கமா, ஒரு காருக்கு ரெண்டு கார் வேணும்னா வச்சுக்கலாம், 100 பவுனுக்கு 200 பவுன் வச்சுக்கலாம், இன்னொரு 4 ஏக்கர் வாங்கி கிடலாம் அப்படின்னு மனம் விரிந்தால் கூட அதுவும் மிக மிக எல்லைக்கு உட்பட்டது. இவ்வளவு பெரிய பூமியில 10 ஏக்கர் நிலங்கிறது எவ்வளவு? இந்த பூமியினுடைய மதிப்பு, இயற்கை வளங்களை மதிப்பிட முடியாது. இட்டம் என்று ஒரு ஆராய்ச்சிக்கு இட்டம் என்று சொன்னா அந்த பூமியினுடைய மதிப்போடு ஒப்பிடுகிற போது நாம ஈட்டிருக்கிற கோடிக்கணக்கான செல்வங்கள் ஒண்ணும் இல்லை. அதாவது எதை என்னுடையது என்று சொல்றோமோ, நான் எதற்கெல்லாம் அதிபதி என்று சொல்றோமோ, அதெல்லாம் அந்த பூமியோடு ஒப்பிடுகிற போது ஒன்றும் இல்லை அப்படின்னு அந்த சிந்தனையில புரிஞ்சுக்கலாம். அந்த ஒரே ஒரு கோள் பூமியை மட்டும் மனவிரி கொண்டு சிந்திக்கிற போது அறிவு தெளிவாகும். மட்டுமல்ல, இந்த பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி ஓடிக்கொண்டு அதனுடைய வேகம், அந்த வேகத்தை கொஞ்சம் சிந்திக்கிற போது இந்த பூமிக்கு எப்படி 1000 மைல் வேகத்தில் தன்னைத்தானே சுற்றுகிற சுழல் வேகம், 65500 வேகத்தில் ஓடுகிற வேகம் இந்த பூமிக்கு எங்கிருந்து கிடைத்தது அப்படின்னு கேள்வியோட பார்க்கிறோம். பதில் இருந்தாது, ஆனா சூரியன் சுற்றி ஓடுது. இப்படி சூரியனை சுற்றி பிற கோள்களும் புதன் தொட்டு சனி வரைக்கும், அப்ப இன்னும் மனம் விரியுது. சூரிய மண்டலத்தை பார்க்கிறோம், முதல் பூமியை பார்த்தோம், இப்ப சூரிய குடும்பத்தையே பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற போது மானசீகம் அது மட்டும் பார்க்கிறோம். அப்ப என்ன ஆகும், மனம் விரிஞ்சிருக்கு. எவ்வளவு சூரிய குடும்பம் எவ்வளவு இடத்தை எடுத்திருக்கிறதோ, எவ்வளவு இடம் எடுத்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, சூரியனில் இருந்து சனி 88 கோடி மேலுக்கு அப்பால் இருக்கு. அப்ப சூரிய குடும்பத்தினுடைய விட்டம் எவ்வளவு, 176 கோடி மைல். 176 கோடி விட்டத்தை கொண்டிருக்கிற வட்டம் எவ்வளவு பெருசு, சுற்றளவு எவ்வளவு, அதை விட விரிந்து விட்டது மனம். ஏன் சொன்னா, மனம் அதை உருவப்படுத்தி பார்க்குது. நம் மனதிற்குள்ளாக சூரிய குடும்பம் காட்சியாகுது. அப்ப மனம் என்பது சூரிய குடும்பத்தினுடைய குறுக்களவு, சுற்றளவு, கன அளவு, எல்லா அளவையும் விட விரிந்து நிற்குதுன்னு அர்த்தம். அப்படி விரிந்து நின்று அந்த சூரிய குடும்பத்தை மட்டும் ஆராய்ச்சி கிடக்கிறோம். மத்தியில சூரியன் இருக்குது, 25 நாளைக்கு ஒரு சுற்று சுற்றுது. பூமியை போல 19 லட்சம் மடங்கு பெருசு அப்படின்னா எவ்வளவு, ஒரு கணக்கு போடணும், கொஞ்சம் மனக்கணக்கு போடணும்.
சூரியன் பூமியினுடைய கன அளவு இதை விட 19,00,000 மடங்கு பெருசுனா இந்த சூரியன் எவ்வளவு பெருசு கணக்கு போடுறோம். அதுல இருந்து 88 கோடி மைலுக்கு அப்பால அந்த சனி என்ற கோள் 30 ஆண்டுக்கு ஒரு சுற்று சுற்றுதுன்னா இந்த சூரிய குடும்பம் எவ்வளவு பெருசு. இது தோன்ற காலம் தொற்று இன்று வரைக்கும் சீராக அதே வேகத்தில் தன்னைத்தானே சுற்றி கொண்டோம், சூரியனை சுற்றி கொண்டு இருக்கிறது. இது எப்படி கேள்வி மட்டும்தான் கேட்டுட்டு இருக்கிறோம், பதில தேடல. ஏன்னா கேள்விக்கு மேல கேள்வி கேட்கிற போது மனதில் ஒரு வியப்பு ஏற்படும். அடேங்க அப்பா, சச் எ பிக் திங், இந்த ஒரு சூரிய குடும்பம் இவ்வளவு பெரிதா. அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறோம், இந்த சூரியன் தன்னைத்தானே சுற்றி கொண்டும் தன்னுடைய துறைக்கோளை அழைத்துக் கொண்டும் இந்த வான வீதியில வேகமா ஓடுது. அதை நீங்க புரிஞ்சுக்கிடணும். முதல் இயற்கை பற்றி ஒரு அளவுக்கு நீங்க விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு மனதை விரித்து விரித்து பார்க்கணும். இப்ப இந்த சூரிய குடும்பம் வேகமா ஓடுது, அது ஓடி 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 தொலைவில் செல்கிற போது ஒரு புள்ளியாக காட்சி அளிக்குது. அந்த புள்ளிக்கு நட்சத்திரம்னு பேர். நீங்க வெப்போட போற நட்சத்திரத்தை பார்க்கறீங்க, இதுதான் சூரியன் நட்சத்திரம். அப்படி விரிந்து பார்க்கிற போது அது போல கோடிக்கணக்கான சூரியன்கள் நட்சத்திரம் என்ற பெயரால காட்சி ஆகுது. இப்போ உங்க மனம் பிரபஞ்சத்தையே பார்க்குதுன்னு சொன்னா நீங்க பிரபஞ்சத்தை விட பெரிதாயிட்டீங்க. பிரபஞ்சம் எவ்வளவு பெரியது கணக்கு போடுறோம், அங்க ஒரு புள்ளியாக தெரியுதே அது சூரிய குடும்பம். 176 கோடி மைல் விட்டமுடைய ஒரு வட்டம், ஆனா ஒரு புள்ளியா காட்சியளிக்குது. இது போல எத்தனை நட்சத்திரங்கள்? அப்ப அனைத்து நட்சத்திரங்களும் ஒரே நேர்கோட்டில் வச்சோம் சொன்னா பிரபஞ்சத்தினுடைய விட்டம் என்ன கணக்கு போட முடியாது. கேட்கலாம், பதில் கிட்டாது, ஆனா மனம் வியப்படையும். ஓ மை காட், இவ்வளவு பெருசா. இந்த நட்சத்திரங்களுக்கு இடைப்பட்ட தூரம் என்ன? இங்கிருந்து பார்க்கும்போது 1 இன்ச்சு 2 இன்ச்சு தெரியுது, பக்கத்தில் இருக்கிறது போல தெரியுது. ஆனா அதனுடைய தூரம் பல ஒளி ஆண்டுகள். ஒளி ஆண்டுனா என்ன நீங்க புரிஞ்சுக்கிடணும், வெளிச்சத்தினுடைய வேகம் ஒரு வினாடிக்கு 186,000 மைல், கிட்டத்தட்ட 2,00,000 ஒரு வினாடிக்கு. அது 60 கொண்டு பெருக்கிறீங்கன்னா ஒரு நிமிடத்துக்கு, மீண்டும் 60 கொண்டு பெருக்கிறீங்கன்னா ஒரு மணி நேரத்திற்கு, அதை 24 கொண்டு பெருக்கிறீங்கன்னா ஒரு நாளைக்கு, அதை 365 கொண்டு பெருக்கிறீங்கன்னா ஓராண்டு, ஒரு ஒளி ஆண்டு. அத பல ஒளி ஆண்டுன்னு சொல்றோம், ஆனா பக்கத்தில் இருக்க போல தெரியுது. இப்படி அப்படியான இந்த நட்சத்திரம் வந்து அங்க தெரியுது அந்த நட்சத்திரத்துக்கும். இப்படியே நீங்க ஒவ்வொன்னா சும்மா கோர்த்துக்கிட்டே வரணும். இந்த மாதிரி சிந்திக்கிற போது நீங்க இப்போ இந்த உடல்ல இல்ல, உடல் இல்ல, உடல் உணர்வே இருக்காது. ஆனா இந்த அளவுக்கு விரிவாக சிந்திப்பதற்கு இந்த பிரபஞ்சத்தை பற்றிய சில உண்மைகளை தெரிஞ்சிருக்கணும். பூமி உருண்டையா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிடணும், தன்னைத்தானே 1000 உலகத்தை சுத்தம்னு தெரிஞ்சுக்கிடணும், சூரியனை 65,500 உலகத்தை சுத்தம்னு தெரிஞ்சுக்கிடணும், சூரியனே ஓடுதுன்னு தெரியணும். இந்த அடிப்படை உண்மைகளை தெரிந்து கொண்டு இந்த கணக்கு அப்படியே போடணும். போட்டு 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 வியப்பினுடைய உச்சத்துல போறீங்க. அதுக்கு மேல மனம் விரிவதற்கும் ஒன்றும் இல்லை, வியப்பதற்கும் ஒன்றும் இல்லை. அந்த வியப்பதற்கு ஒன்றும் இல்லை என்ற இடத்தை அடையும் போது மனம் அப்படியே நின்று போகும். மனதிற்கு மேல் கொண்டு கணக்கிட முடியாது அதிகபட்ச வியப்போடு வருகிற போது அது அப்படியே நின்று விடும். எது இந்த பிரபஞ்சத்துல நிக்குதுன்னா எல்லாம் ஓடிட்டு இருக்கு. அப்ப மனம் எங்கே நிற்கும்? பிரபஞ்சத்தை சூழ்ந்திருக்கிற சுத்தவெளி நின்று கொண்டிருக்கு, அதனோடு அது நின்று விடும் என்றால் கலந்து விடும். நோ மோர் மைண்ட், நோ மைண்ட். மனம் இல்லைன்னு சொன்னா நான் இல்லை, அந்த நான் அங்க இல்லாம போயிடுச்சு. அறிவும் இல்லை,
உணர்வும் இல்லை, ஒன்றும் இல்லை. எப்போ முழு இயற்கை தோற்ற காட்சியை வியப்போடு கண்டு, வியந்து வியந்து கண்டு, வியப்பின் உச்சத்தில் செல்கிற போது மனம் தானா நின்றோம். நோ மோர் மைண்ட். அப்ப நிக்கிறீங்களா, எங்க நிக்க முடியும்? இந்த இயற்கையில ஒன்னே ஒண்ணுதான் நிலை, சுத்த ஒளி மட்டுமே. அதோடு நின்று விடும், கலந்து விடும், அதுவாகவே மாறிவிடும். ஆனா அறிவு இயக்கத்தில் இல்லாத காரணத்தினால அங்க எதையும் அறிய முடியாது, எதையும் அறிய முடியாது. அன்னோன் ஸ்டேட், அன்னோன் ஃபேக்டர், அன்டச்சபிள். சுத்த ஒளி அன்டச்சபிள், அன்னோன், பட் இட் இஸ் ஃபேக்ட், அன்னோன் ஃபேக்டர். ஆன்மாவை கீதையினுடைய கடைசி ஸ்லோகம், கடைசி ஸ்லோகங்கள்ல சொல்றான் கிருஷ்ணன். ஆகவே அர்ஜுனா, உன்னுடைய அம்பிருக்கே ஆன்மாவை தொடாது, உன்னுடைய நெருப்பு இருக்குதே ஆன்மாவை சுடாது, உன்னுடைய தண்ணீர் இருக்கிறதே ஆன்மாவை நனைக்காது, ஆன்மாவை எதுவாலும் தொட முடியாது, அன்டச்சபிள், எதனாலும் தொட முடியாத ஒன்று. அந்த எதாலும் தொட முடியாத ஒன்றோடு இந்த நான்கிற வஸ்து அல்லது மனம் அதோடு கலந்துருச்சு, தொடல கலந்துருச்சு. என்ன ஆச்சரியம் தெரியாது, ஏன்னா அது உணர்வுக்கு எட்டாத ஒன்று, ஸ்டேட் ஆஃப் அன்கான்சியஸ். அன்கான்சியஸ் ஸ்டேட், அந்த அன்கான்சியஸ் ஸ்டேட் நம்ம மனதிலையும் இருக்கு. அன்கான்சியஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட், நம்ம மைண்ட் இருக்கு. போதத்திற்கு வராத சில பதிவுகள் நமக்குள்ள இருக்கு. எது போதத்துக்கு உட்பட்டு இருக்கு? நம்முடைய பழக்க வழக்கத்தில் விரஞ்சனத்திலிருந்து பெற்ற பதிவுகள். இதெல்லாம் கொஞ்சம் மனசை உற்று பார்த்தோம் சொன்னா நம்ம நினைவுக்கு வரும். என்னோட நாய்க்குடம் இருக்குது, நினைவுக்கு வரும். என்னோட பாம்பு குடம் இருக்கு, நினைவுக்கு வரும். அப்ப நான் என்றைக்கே ஒரு காலத்துல பாம்பாக, மாடாக, நாயாக, எல்லா விலங்கினங்களாகவும், இப்ப மனிதனாகவும், அதெல்லாம் நினைவுக்கு வரும், போதத்துக்கு வரும். ஆனால் ஊழிக் காலத்தில், பிரபஞ்சமே தோன்றுவதற்கு முன்பு, இந்த நான்கிற வஸ்து எல்லையற்ற பரவலியாக இருந்திருக்கு, இருக்கு, இருந்திருக்கு மட்டும் இல்ல இப்போ இருக்கு. ஆனா தெரியல பாருங்க, அதான் சொன்னேன், போதத்திற்கு வராத அன்கான்சியஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இருக்கு. இப்ப அது கொஞ்சம் போதத்துக்கு வரப்போகுது. எப்போ இந்த மாதிரி வியந்து வியந்து வியப்பின் உச்சத்தில் மனம் நிற்கிற போது அதுவாக மாறிடுறோம். எது அன்டச்சபிள், ஒரு அன்கான்சியஸ் ஸ்டேட்டாகவே மாறுறோம், மாறி நிற்கிறோம். எவ்வளவு நேரம் நிற்கணும்னு சொல்ல முடியாது, இட்ஸ் அன்கண்டிஷனல். ஆனா ஏதோ சில காரணத்தினால நம்மிடம் சில சங்கல்பங்கள் இருக்கு. ஆசாபாசம் இல்லைன்னு சொல்லிடலாம், ஆசையெல்லாம் சீரமைச்சேன்னு சொல்லிடலாம், எனக்கு எதன் மீது விருப்பம் இல்லைன்னு சொல்லிடலாம், நான் முற்றிலும் என் மனம் துறை கொண்டு சொல்லலாம். இருந்தாலும் ஒரு சிறு பற்று, புலன்களுக்கு எட்டாத, மனதிற்கு எட்டாத ஒரு பற்று. எப்போ உடலும் உயிரும் சேர்ந்திருக்கதோ அதுவே பற்று தானே, உடல் வேறு உயிர் வேறு அல்லவே. அந்த பற்றே ஒரு சங்கல்ப பற்று தானே. அந்த ஏதோ ஒரு சங்கல்பம் நம்ம அந்த சமாதியில் இருக்கும்போது, அது எண்ணமாக சங்கல்பம் ஒரு சின்ன பிளஸ் பிட்டு போல அடிக்க ஆரம்பிக்கும். அப்ப என்ன ஆயிடும், அசைவு வர ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் நிச்சலனமாக இருந்த மனம் சலனத்துக்கு வரும். வேகமான சலனம் அல்ல, வெரி சட்டில் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். அந்த சரணத்தை கூட நிர்ணயம் செய்ய முடியாதவுக்கு ஒரு சரணம் வர ஆரம்பிக்கும். அது வேணா நாலு சுற்றுன்னு சொல்லலாம், வினாடிக்கு நாலு சுற்றுன்னு சொல்றமே, அதுக்கு கீழே போயிட்டு வந்திருக்கோம், டெல்டாவுக்கு போயிட்டு வந்திருக்கிறோம். வினாடிக்கு மூணு ரெண்டு ஒன்னு சுற்றுக்கு, இப்ப நாலுக்கு வருது ஒரு சின்ன சலனம். அந்த இடத்தில்
அறிவு, அதாவது உணர்வு மட்டும் வேலை செய்யும். அது என்ன வேலை செய்யும்? நான் அது பேசாது, அதுக்குள்ள பேசுறது இல்லை. என்ன வேலை செய்யும்? சிறிது நேரத்துக்கு முன்பு பல நிமிடங்கள் உணர்வுகளை கடந்து நின்றதே அந்த நிற்றலின் தன்மையை இங்கு அது சிறிது அளவு ஆய்வு செய்யும். அது ஆய்வு செய்யும் கூட சொல்லக்கூடாது, அனுபவமா அது. அன்னைக்கு ஒரு உதாரணம் சொன்னேன், நல்ல தூங்கிட்டு இருக்கிறோம், காலையில 4:30 5 மணி அம்மா மெதுவா தட்டி, டே எக்ஸாமினேஷன்லயே 5 மணிக்கு எழுப்ப சொல்லி எந்திக்கிறியா, 5:00 தட்டி எழுப்புறாங்க. அந்த ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த பையனுக்கு அந்த எழுப்புறதுனால ஒரு சின்ன சரணம், ஒரு சிறிய விழிப்பு, விழிப்பல்ல ஒரு சிறிய விழிப்பு. அந்த விழிப்புல நான் இன்னொரு 10 நிமிஷம் தூங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு தூங்குறான் பாருங்க. ஒரு சனம் வெளியில வந்துட்டு பழகி உள்ள போறான் பாரு. அந்த வெளியில வந்த சனத்துல அவருடைய சாதா சிற்றறிவுக்கு எட்டாத ஒரு சுகத்தை உணர்வு எட்டுது. ஏன்னா உணர்வுக்கு பல படித்தளங்கள் இருக்கு, மன வரைக்கும் அது எழுச்சி அடையும். இது மனமாக எழுச்சிப்படாத வெறும் உணர்வு நிலை. அந்த உணர்வு நிலை அந்த பையன் சொல்றான், நான் இன்னும் 5 நிமிஷம் அவ்வளவு, அவன் சொன்னதாக தெரியாது. ஆனா சொல்லும் போது அவனுக்கு ஒரு சுகம் இந்த அனுபவம் ஆகுது. அதனால்தான் சொல்றேன் இன்னும் 5 நிமிஷம். இதுக்கு மேல அதை சொல்றதுக்கு இல்லை. அதே மாதிரி அந்த நிர்விகல்ப சமாதியில் இருந்து கொஞ்சம் சலனம் வருது, 4 சுற்று 5 சுற்றுக்கு அந்த சுற்றுல உணர்வு நிக்குது. அங்கு ஏற்பட்ட அனுபவம் பூரா அதுக்கு அனுபவ பதிவா, அங்கதான் பழையபடி கொஞ்சம் கூட சலனமாகி யூகம் செய்யுது. யூகிக்கும்போது கூட அது எண்ணம் இல்லை. எண்ணம் என்பது வினாடிக்கு 14 சுற்றுக்கு மேல வந்தாதான் எண்ணம். கீழே ஆல்பா டீட்டாக்கு போகுமானா உள் உணர்வு, இன்ட்யூஷன். எண்ணத்திற்கும் உள் உணர்வுக்கும் வித்தியாசம் இருக்கு. அது உள் அகநிலையில் இருந்து கொண்டு அது யூகிக்குது, இதுவரைக்கும் நான் என்னவாக இருந்தேன் அப்படின்னு யூகிக்கும் போது இந்த ரகசியம் பூரா தெரிய வருது. அடக்கம்னா என்ன, எழுச்சினா என்ன, இயக்கம்னா என்ன, விளைவுனா என்ன, எல்லாம் அங்க யூகிக்குது. அப்படி யூகிக்க யூகிக்கத்தான் நம்முடைய அறிவு முழுமையடையுது. இப்படி நம்முடைய மனதனுடைய ஆழம், ஆள் மனம், ஆள் நிலை. இங்க எதை ஆள் நிலைன்னு சொல்றோம்? புறநிலை, புறத்தை விட்ட நிலை. இப்ப இருக்கிறது புறநிலை மட்டும், பெரிஃபெரல். நாம் எப்போதுமே புறத்தே தான் இருக்கிறோம். இந்த 4 வஸ்து அல்லது மனசு புலன் வழி வெளியே தான் நிக்குது, பார்க்குது, கேட்குது, நுகருது. எப்போ புறத்தே இருந்து விடுபடுகிறோமோ அது தானே அகத்தில் அமர்ந்துடும். அதான் ஆழ்நிலை. ஒரு சிம்பிள் லாஜிக், புறத்தை எப்போது விடுகிறோமோ அப்ப என்ன மிச்சம்? அகம். அகம்தான் புறமாக எழுச்சி பெற்றது. இப்ப புறத்தை விட்டுட்டோம், அகம் அகமாகவே இருக்கும். அகத்தில் அகம் அமர்ந்து அது ஆழ்நிலை. இந்த ஆழ்நிலையில் டிஃபரண்ட் லேயர்ஸ் இருக்கு, அடுக்குகள் இருக்கு. அது நம்முடைய மன அலைச்சூழல் விரைவில் பேசும்போது வினாடிக்கு 14, 13 குறைச்சிட்டே வரும், 9, 8 குறைக்கிறோம். ஆனா என்ன, 9, 8 நமக்கு தெரியும். 9-க்கு 8 இடையில எவ்வளவு படித்தளங்கள், 8.1, 8.2, 8.9, 9 இந்த 8.1-க்கு 8 இடையில எவ்வளவு இருக்கு? 8.01 இருக்கு இல்லையா, 8.001. அப்போ கணக்கிட முடியாத படித்தளங்கள். ஃப்ரீக்வன்சிங்கிறது இன்ஃபினிட்டி ஃப்ரீக்வன்சிஸ். மனதில் நான் சொல்லக்கூடியது ஆழ்நிலையில் 14 சுற்று கீழே இந்த 4 சுற்று வரைக்கும் இருக்கிற படித்தளங்கள், அது எண்ணிக்கைக்கு உள்ளடங்காத படித்தளங்கள் அவ்வளவு இருக்கு. இது எல்லாம் எல்லாமே ஆழ்நிலை தான். ஆனா அந்த 4க்கு வரும் பாருங்க, அது அடக்க நிலை. ஆழ்நிலையில்
அடக்கம், அதுக்கு மேல அடக்கம் இல்லை. அதுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா அது சமாதி, அடக்கத்தினுடைய உச்சம். அதுக்குள்ள போனா நாம வற்புறுத்தி போக முடியாது, அதுவே போகலாம், திருப்பி வராமே இருக்கலாம், அது நம்ம கையில இல்லை. ஜீவ சமாதினு சொல்ற போது அந்த டெல்டால போகும், அது சிலவர்களுக்கு அந்த எண்ணம் மீண்டும் எழாது, எண்ணம் லாக் ஆயிடும், டோட்டல் லாக். எண்ணம் எழலைன்னா அவரோடு வர முடியாது, அது உயிர் உடல்லையே சூறையாடி கொண்டிருக்கும், அடக்கம் ஆயிடும். நாலு வரைக்கும் வரதே கடினம், ஆனா நம்ம மாதிரி இல்லற வாசிகளுக்கு டெல்டாக்கு அவ்வளவு சீக்கிரம் போகாது. ஏன்னா நிறைய சங்கல்பங்கள் இருக்கு, எல்லாத்தையும் விட்டுட்டேன்னு கூட சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு சங்கல்பம் இருக்கும், அந்த சங்கல்பம் நம்ம நாளைக்குள்ள விடாது, விடாம இருக்கு நல்லது இப்போதைக்கு. அது எப்ப போகலாம், சங்கல்பமே இல்லாத ஒரு மனநிலை வரும், வரலாம் வராம போகலாம். இப்ப மகரிஷிக்கு சங்கல்பங்கள் இருந்தன, கவனிக்கணும். சில சில கேள்விகளை ஒரு கிண்டலாக கூட கேட்கிறாங்க, அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு சங்கல்பம் இருந்தது. என்ன சங்கல்பம்? இந்த உலகம் அமைதி அடையணும், இயேசு மகானுக்கு இருந்தது. இயேசு மகான் ஜீவ சமாதி அடையல, வேதாத்திரி மகரிஷி ஜீவ சமாதி அடையல, காரணம் அவருக்கு ஒரு உயர்ந்த சங்கல்பம் இருந்தது. அதை பற்றினு கூட சொல்லிடலாம், தப்பு இல்லை. இந்த உலகம் சமாதானம் அடையணும், இந்த உலகால் மக்கள் அன்போடு வாழணும், அரவணைத்து வாழணும் அப்படிங்கிற ஒரு இயக்கம். ஏன்னா அந்த ஆன்மா தூய நிலை அடைந்த போது இந்த சமூக மக்கள் துன்பப்பட்டு துன்புறுத்தி வாழ்ற அவல நிலையை கண்டு சங்கடப்படுறாங்க பாருங்க, அது ஒரு சங்கல்பம். இந்த சங்கடங்கள் மாற வேண்டும் என்ற சங்கல்பம். அப்படி உள்ளவர்களுக்கு அந்த ஜீவன் சமாதி அடையாது. ஏன்னா அந்த ஏக்கம் இருக்குதே, இது உயர்ந்த ஏக்கம், எல்லோரும் இன்பமாக வாழணும் நினைக்கிறது ஒரு ஏக்கம். ஆனா ஜீவ சமாதி அடைந்தவர்கள் அவர்கள் ஏக்கம் இல்லையானு உங்களில் ஒருத்தர் எழலாம். அவங்க இந்த சங்கல்பத்தை எல்லாம் எப்படி கடறாங்கன்னா, இது எல்லாம் அவங்களுக்கு தானா வர வேண்டியது, நான் கொடுக்க முடியாது, தனியா தனக்கு மட்டும் தன் சுயத்துக்குள்ளேயே போய் 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 இது எல்லாவற்றையும் மறந்துடுவாங்க. அவங்க நாட்டை விட்டு காட்டுக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல சாப்பாடு கூட கிடையாது, ஏதோ மூலிகை சாப்பிட்டுட்டு எல்லாவற்றையும் அவங்க ஏதோ ஒரு போக்கு, அவருடைய பதிவு அப்படி, அது அந்த போக்குல சித்தம் போக்குன்னு சொல்றாங்க இல்லையா. சித்தம் எப்படி போகும்னு யாருக்கும் சொல்ல முடியும். வேதத்தின் மகரிஷிக்கு இப்படி போச்சு, ரமண மகரிஷிக்கு அப்படி போச்சு, ஒவ்வொருத்தருக்கும் அவங்க சித்தம் போல சித்தம் போகுது. அது நம்முடைய நாம அதை டிசைன் பண்ண முடியாது. நான் வந்து வேதத்திரி மகர்ஷி மாதிரி போயிடுவேன், நான் ரமண மகர்ஷி மாதிரி போயிடுவேன்னு சொல்லி நாம வற்புறுத்த முடியாது. இந்த சித்தத்தினுடைய போக்கு யாருக்கும் தெரியாது. ஆனால அதுக்கு நாம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேச வேண்டியது இல்லை. நாம் நம்மை உணரணும், நம்மை உணரணும், எனக்கு ஜீவ சமாதி வேணும் அப்படிலாம் இல்லை. நம்ம மனசை சுத்தப்படுத்தி விரிவுபடுத்த விரிவுபடுத்த அந்த மனதினுடைய மூலமான சித், சித்தம், சித்தனா உயிர் ஆன்மா, அதனுடைய போக்கு எப்படி அப்படி போகட்டும், அதை விட்டுருங்க. நீங்க அவர் எப்படி போனாருங்கிறதுக்காக நான் அப்படி போகணும்னு அவசியம் இல்லை, நான் இப்படி போனங்கிறதுக்காக அவர் எப்படி போகணும்னு அவசியம் இல்லை. இப்படி உங்களுக்கு என்று ஒரு நிலை, நீங்களே உங்களுக்கு வழி, ஐ ஆம் த பாத் ஜீசஸ், நானே வழியுமாய் இருக்கிறேன் அப்படின்னா உங்களுக்குள்ள வழி உங்களுக்கு, எனக்குள்ள வழி எனக்கு, உங்க வழியை நீங்க தான் தீர்மானிக்கிறீங்க. எப்போ இந்த இயற்கையை கண்டு விரிந்து செல்ல 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 இதுவரைக்கும் நான்காக இருந்த சிற்றறிவு பேரறிவாக விரியுது, அது பேரறிவாக விரிய விரிய அந்த சித்தம் அதன் போக்கிலேயே முடிவெடுக்கும், தீர்மானிக்கும், அதன் போக்கிலேயே போகும். இப்ப நாம அதன் போக்குன்னு சொல்லும் போது அந்த இயற்கையினுடைய போக்கு, நேச்சுரல் ஃபுளோ, அதை அட்டீட் பண்றோம், லெட் இட் பி போகட்டும். இப்ப நீங்க புதிய பரிமாணத்துக்குள்ள நுழைந்து ஒரு புதிய வாழ்வு, புதிய சிந்தனை, புதிய அணுகுமுறை, புதிய கையாளும் முறை,
அது உங்களுக்குன்னு ஒரு தனியா உங்களுக்குள்ளேயே நடந்துட்டு இருக்கும். அப்படி போகும்போது உங்களுக்கு தெரியும், அந்த போகிற வரைக்கும் உங்களை அந்த திசையை நோக்கி திருப்புற வரைக்கும் தான் அந்த குருவோட வேலை. திரும்பிட்டீங்க அப்படின்னா அப்புறம் நீங்க தான், நீங்க தான் உங்களுக்கு வழி, நீங்க தான் உங்களுக்கு ஜீவன், நீங்க தான் உங்களுக்கு சத்தியம், பிரிதொன்றும் இல்லை அப்படிங்கிற ஒரு நிச்சய தீர்மானம் உங்களுக்குள்ள நிகழும். அப்ப நீங்க ஆள் நிலைக்குள்ள அகநிலைக்குள்ள நீங்க போயிட்டீங்க. அடக்கம் இந்த இடத்துல வரும்போது அடங்கி மீண்டும் வெளிப்படுகிற போது உங்க அறிவுக்கு உணர்வுக்கு தெரியும் ஏகம்னா என்ன, ஏகம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்க தான், நீங்க தான் உங்களுக்கு குரு, உங்க குருத்துவம் விழித்து விட்டது எல்லாம் நீங்க தான். அது வரைக்கும் அந்த பாதி தூரம் அந்த கால் பங்கு தூரம் தான் குரு வழிகாட்ட முடியும். அதுக்கு மேல நீங்க அப்படியே போகணும். சரிதான் பாருங்க, நான் உங்க மீண்டும் கேட்டுக்கொள்வேன், மாதத்துல ரெண்டு நாள் இங்க சந்திக்கிறோம், மீது 28 நாள் உங்களுடைய நிலை என்ன, அதுதான் ரொம்ப முக்கியம். ரெண்டு நாளை விட ஏன் இந்த ரெண்டு நாள் அவ்வளவு முக்கியம் இல்லைன்னு சொன்னா, நீங்க வீட்டை விட்டு வந்தாச்சு, கிட்டத்தட்ட எல்லாவற்றையும் மறந்து வந்தது போன்ற நிலை. இங்க இருக்கும்போது அமைதியா இருக்கிறோம், எல்லாம் அழகா இருக்கு, இங்கே இருந்துட முடியுமா? முடியாது. அப்ப மிச்சம் 28 நாள் உங்களுடைய வீடு, உங்களுடைய குடும்பம், உங்கள் தொழில், அதுல உங்களுடைய தொடர்பு, உங்க பங்கு எப்படி இருக்கு, அதான் முக்கியம். அங்கதான் நீங்க வேலை செய்யணும். குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம், ஒரு ஆய்வு கூடம், அங்கு கோபதாபங்கள், விருப்ப வெறுப்புகள், ஆசாபாசங்கள் சலிக்குது. அங்க நீங்க கவனமா உங்க மனசு எப்படி ஓடுது, எதுல சிக்குது கண்டுபிடிக்கணும். அதுல இருந்து எப்படி விடுபடுதல், உங்களை எப்படி அவுக்குது, இதெல்லாம் நீங்க சிந்திக்கணும். அந்த 28 நாள் நீங்க எடுக்கிற அந்த சிந்தனையும் தெளிவும் தான் தலைமுறை கூட்டிட்டு போகும், ஆழ்நிலைக்கு கூட்டிட்டு போகும். நீங்க நேரடி ஆழ்நிலைக்கு போக முடியாது. நாம செய்ய வேண்டியதுன்னா புறத்துல இருக்கிற சிக்கல்ல இருந்து விடுபடுதல், விதிட்ரால், பிரத்யேகாரா. பதஞ்சலி அந்த மத சொன்னார், பிரத்யேகாரா. பிரத்யேகாரம் என்ன? விடுபடுதல், விதிட்ரால், விதிட்ரால் ஃப்ரம் மெட்டீரியல் கான்சியஸ்னஸ். பொருள் சார்ந்த உணர்வுலிருந்து மனதை கொஞ்சமா எடுக்கிறது. எப்படி எடுக்கிறது? வீட்டுலதான். ஏன் கோபம் வருது கண்டுபிடிக்கணும். கோபம் வர வேண்டாம், நீங்க நினைக்க வேண்டாம், குற்றணர்வு கொள்ள வேண்டாம். கோபம் வரும், ஏன் வருது, அதனுடைய நியாயங்கள் என்ன, ஏற்கனவே பேசியிருக்கோம். ஆசை வருது, ஏன் வருது, அதனுடைய நியாயம் என்ன. அப்படி சிந்திக்கிற போது உங்க மனசை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, என் மனசு ஒப்பிட்டு பார்க்கு, அதனால ஆசை வருது. அப்ப ஆசை சிறுமைக்கு என்ன செய்யணும், ஒப்பிட்டு பார்க்காம இருந்தா போதும், வேற ஒண்ணும் செய்ய வேண்டியதில்லை. நான் இன்னையில இருந்து ஒப்பிட்டு பார்க்க மாட்டேன், எனக்கு எல்லாம் இறைவன் கொடுத்திருக்கிறான், உணவு உடை வீடு எல்லாம் இருக்கு, தேவைக்கு அதிகமாகவே இருக்கு, அதனால கம்பேர் பண்ணி பாக்குறது ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு உங்களுக்குள்ள முடிவு எடுக்கணும். என்னைக்கு நாம ஒப்பிட்டு பார்த்துல படிப்படியா குறைச்சு நிறுத்திடுறோமோ அதுல பேராசை வராது. நீங்க ஒண்ணு அதுக்குன்னு தனியாக உட்காந்து சீரமைக்க வேண்டியது இல்லை, வராது. கோபம் ஏன் வருது, எந்த காரணத்தினால இந்த இடத்துல கோபம் வந்து சிந்திங்க. நம்முடைய எதிர்பார்ப்பு தோல்வி அடைகிற போது நான் எதிர்பார்க்க மாதிரி என் மனைவி நடக்கலன்னா என் மனைவி மேல கோபம் வந்துருது. அப்ப எதிர்பார்ப்பு இருக்கிற போது கோபமும் வரும். பிறகு எதிர்பார்ப்பது போல என்னால் என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது. அதுபோல நான் எதிர்பார்ப்பது போல பிரத்தியாரம் நடக்க முடியாது. ஆக எதிர்பார்ப்பது என்பது முட்டாள்தனம். நம்முடைய ஒவ்வொரு முட்டாள்தனத்தையா கண்டுபிடிக்கணும். நீங்க உங்களுடைய முட்டாள்தனத்தை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, இது முட்டாள்தனம் என்று உறுதியாக நம்பினீங்கன்னா அது விட வேண்டியதுதானே. அறிவு சார்ந்த விஷயத்த வச்சுக்கிடலாம், முட்டாள்தனம் தெரிஞ்சு வச்சுக்க முடியும். அப்ப என்னிடம் நிறைய முட்டாள்தனம் இருக்கிறது என்று நீங்க முடிவு செய்யணும். என்ன பார்த்து ஒருத்தர் முட்டாள்னா எனக்கு கோபம் வந்துடும். நானே என்ன முட்டாளா பார்த்தோம்னா கோபம் வராது. என்னுடைய அறியாமை நினைத்து நான் சிந்திக்க ஆரம்பிச்சிருவேன். நீங்க இந்த முட்டாள்தனத்தை சந்திச்சீங்கன்னா சிந்திக்க ஆரம்பிச்சிருவீங்க, முட்டாள்தனம் போயிடும், எதிர்பார்ப்பு போயிடும், நிபந்தனை போயிடும், ஒப்பிட்டு பார்த்தல் போயிடும்,
அது ஒவ்வொன்றா போக போக நீங்க அழுந்து விடுபட விடுபட அகநோக்கி உங்களை அறியாமலே போக முடியும். இப்ப என்ன முயற்சின்னு கேட்டீங்கன்னா, எல்லா முழுமையா நம்மிடம் இருக்கு, ஏகம் ஏகமா தான் இருக்கு. அது அறிய விடாம தடுக்கக்கூடியது நம்முடைய முட்டாள்தனம், நம்முடைய அறியாமை, நம்முடைய மாயை மயக்கம். அதுதான் நீங்க இந்த 28 நாள் பிராக்டிஸ் பண்ணணும். உங்க வீட்டுக்குள்ள ரொம்ப ஜாக்கிரதையா, தொழில் செய்யற இடத்துல யார யார சந்திச்சாலும் அங்க என்னென்ன ஏற்படுது அப்படிலாம் நீங்க தொடர்ந்து சிந்திச்சு அந்த முட்டாள்தனம் விடுபடுவதற்கு தயாராயிட்டீங்கன்னா, அப்புறம் பழபடி இங்க வந்து இருக்கிறோம். போன 2 நாள் இருந்ததை விட இந்த 2 நாள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், இதே அடுத்தது வித்தியாசமா இருக்கும். அப்புறம் வர வேண்டியது இல்லை, உங்க வீட்டிலேயே எல்லாமே நடக்கும். நீ எங்க இருந்தாலும் நடக்கும், வீடு இல்லை, எந்த சந்தையில போய் உட்கார்ந்தாலும் சரி, எந்த போர்க்களத்தில் உட்கார்ந்தாலும் சரி, நீங்க சூறாவளியுடைய மத்தியில் உட்காருங்க. இப்போ ஒரு உதாரணம் சொன்ன ஞாபகம் இருக்கு இல்லையா, சூறாவளி, அந்த சூறாவளியுடைய மத்தியில எப்படி உட்காருங்க தெரிஞ்சு போச்சு. அப்ப சூறாவளி உங்களை என்ன செய்யாது, பாதிக்கவே செய்யாது, அதாவது போல சுத்திட்டு இருக்குது. நீங்க பேசாம இருக்கு, இந்த உலகத்தில் என்னென்னவோ நடக்குது, ஒண்ணு உங்களை பாதிக்கல. ஏன்னா இந்த சூழ்நிலை என்ன செய்ய முடியாது, ஒண்ணு செய்ய முடியாது. இப்ப நான் என்ன செஞ்சுக்கிட்டேன்னு உங்களுக்குள்ள நான் சமாதானமா இருக்கிறேன். இந்த ஒரு நிலையான சமாதானத்தை நீங்க பெறணும். இங்க இருந்து போனதோ இது அப்படியே மறந்துட்டீங்கன்னு வைங்களேன், ரொட்டீனுக்கு போயிட்டீங்க அப்படின்னா என்னைக்குமே ஆகாது. இந்த வழுக்கு முறை ஏறுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, 10 அடி ஏறணும் டபார்னு கீழே விழுந்துட்டோம், அப்புறம் முயற்சி பண்ணி 15 அடி ஏறணும் கீழே விழுந்துட்டோம், அப்போ அதிக முயற்சி பண்ணலன்னா 4 அடி ஏறுதான் விழுந்துருவோம். நீ கடைசியில ஏறணும்னு சொன்னா எத்தனை முறை வலிக்கு விழுந்தாலும் அந்த கடைசி உச்சியை பிடிக்கிற வரைக்கும் விடமாட்டேங்கிற விடா முயற்சி. உங்க வீட்டுக்கு வீடு வந்து ஒரு வழுக்கு மரம் போல, வலிக்கு விழுவதற்கு நல்ல வாய்ப்பு எங்க, நம்முடைய வீடு, இந்த சமுதாயம். இப்படி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு நீங்க முயற்சி பண்ணிட்டே வந்தீங்கன்னா நிறைய தோல்விகள் வரும். நிறைய தோல்வியில சந்திக்கும் போது மனசு என்ன ஆகும், பொதுவா பொதுவா என்ன ஆகும், சோர்வடை, நம்மால முடியாது முடிவெடுத்துரும். நீ அந்த இடத்துக்கு வரக்கூடாது. நீ என்ன செய்ய நினைக்கணும், பல தோல்விகள் தான் ஒரு வெற்றிக்கு. நிறைய வெற்றி கிடையாது தெரியுமா உங்களுக்கு, வெற்றி ஒண்ணுதான், ஆனா நிறைய தோல்விகள் உண்டு. சொல்ல இடம் புரிஞ்சாப்பா, நிறைய தோல்விகள் உண்டு, வெற்றி ஒண்ணுதான். அதுக்கு ஒரு சிந்தனைக்கு ஒரு சான்று எடுத்துக்கலாம். குழந்தைக்கு 10 மாசம் 11 மாசம் ஆகி போச்சு, ஒரு வயசா நெருங்குது, உட்கார்ந்து மெதுவா பிடிச்ச என்ன செய்யுது, எந்திரிச்சு நீங்க இனிமேல் வாட்ச் பண்ணுங்க, யாருக்கா வீட்டுல 10-11 மாசம் குழந்தை இருந்ததுன்னா அது அப்படியே எந்திரிச்சு நிக்கும், கைய விடலுக்கு முயற்சி பண்ணும், விழுந்துடும் கீழே, பழபடி பிடிச்சிட்டு எந்திக்கும், அப்படியே கையை விட்டு அதுக்குள்ள மோத்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிரிப்பு இருக்கும். அந்த குழந்தையுடைய அகத்துல என்ன சிரிப்பு, நான் நிக்கிறேன் அப்படின்னு இருந்த நான் இப்ப நிக்க முயற்சி பண்றேன், வீட்டுக்கு முன்னாடி சிரிக்கும் விழுந்துடும் முகம் மாறிடும், பழபடி எந்திக்கும். அது எந்திரிச்சு நிக்கிற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், விழு ஏழும் விழு ஏழும், ஒரு ஸ்டேஜ்ல நின்றோம் சிரிப்பு வந்துடும், அப்புறம் கால் எடுத்து வைக்க ஆரம்பிக்கும். இப்ப நடக்கணும், இருந்தது எழுந்தது, எழுந்தது நடக்க முயற்சி பண்ண விழுந்துடும், கடைசியில முயற்சி பண்ணிட்டே இருக்கும், எப்ப சரியா நடக்குதோ அது வரைக்கும் விழும். அந்த உடலுக்கு ஒரு அறிவு உண்டு இயற்கையில், என்ன அறிவுன்னா அது விழுந்தது பாருங்க, அது என்ன அறிவு, இப்ப நம்ம கால் எடுத்து வச்சு தப்புங்கிற ஒரு புரிதல், இப்படி கால் எடுத்து வச்சு தப்புங்கிற புரிதல் அந்த உடலுக்கு நிகழும். அடுத்த முறை வேற மாதிரி ஒரு கால் எடுத்து வைக்கும், அப்போ விழும். அப்போ என்ன முடிவு செய்யும், இப்படி கால் எடுத்தாலும் தப்பு தான், இப்படி பல தப்புகளை செய்து செய்து கடைக்கு ஒரே ஒரு சரி வந்து விழும், ஓட ஆரம்பிச்சிடும், அப்போ விழவே செய்ய. வெற்றி ஒண்ணுதான், தோல்விகள் பல. நீங்க எவ்வளவு தோல்விகளை சந்திக்கிறீங்களோ அதோட பொருள் நீங்க வெற்றிக்கு அருகாமையில போயிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க அதை இயலாமே எடுக்காதீங்க, அது ப்ராசஸிங் ஸ்டேட். ஒவ்வொரு தோல்வியும் நீங்க வெற்றிக்கு அருகாமையில் சென்று கொண்டிருக்கிறது என்ற அடையாளம். நீங்க சிலம் தவிர்க்க முயற்சிக்கிட்டே இருக்கிறீங்க, முடியல, உங்களுக்குள்ளே மண்டையை முட்டிக்கிறீங்க, முடியல முடியல, எப்ப முடியல நினைக்கிறீங்களோ அப்பவே உங்களுக்குள்ள ஒரு முடிதல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. விட்டுறாதீங்க,
ஒரு குரல் சொன்னார் தம்பி ஒருத்தர், உள்ளுவதெல்லாம் உயர்வு உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. நீங்க மனசுல நல்லதையே நினைச்சிருக்கணும், உள்ளுவதெல்லாம் உயர்வு உள்ளல், மற்றது தாழ்ந்த என்ன இருக்கு, தள்ளினும் உங்களை வந்து தள்ளிவிடும், நீ கெட்டு போய் தள்ளிவிடும், அப்படி தள்ளினும் தள்ளாமை நீங்க விழுந்துடாதீங்க, நீர்த்து உங்க மனசுக்குள்ள திருப்பி நீர்த்துன்னா கெட்டதெல்லாம் விடக்கூடிய திருநீர்னு சொல்றோமா இல்லையா, சாணத்தை தீல போட்டோம்னா மாசுகள் எல்லாம் அது நீர்த்து, நீர்த்துன்னா நீட் நீக்கி, அது திரு திருனா உயர்ந்த மதிப்பேறக்கூடிய மாறுது போல உங்களை கெட்ட எண்ணங்கள் சூழ்ந்தாலும் நீங்க கீழே விழாம மீண்டும் மீண்டும் உள்ளுவதெல்லாம் உயர்வு உள்ளல், நான் எப்படி வந்தே தீர்வு கடத்தேரே தீர்வுன்னு சொல்லி விடாமுயற்சியோட நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும். எவ்வளவு நாள் தெரியாது, நீங்க பண்ணிட்டே இருங்க, ஒரு நாள் வரும், இந்த குழந்தை என்னைக்கு நடக்கும் அதுக்கே தெரியாது, விழுந்துகிட்டே இருக்கும், நிச்சயமா நடக்கும். இந்த உடலுக்கு அறிவு இருக்கு, எல்லாருக்கும் அறிவு இருக்கு, உயிரில் அறிவு இருக்கு, உயிரினுடைய மையமே அறிவு தான், நீங்க செய்ய வேண்டியதான் விடாமுயற்சி. அந்த வெற்றியின் ஒரு இடத்தை இலக்க அடைகிற போதுதான் ஓஹோ தோல்விதான் என்ன, உங்களுடைய அறிவை முழுச்சு அடைச்சிடும். இது நீண்ட காலம் தேவையில்லை, எவ்வளவு காலம் கேட்டீங்கன்னா குறுகிய காலம், ஆனா நீங்க விடாமுயற்சியோடு இருக்கணும், இடையில முயற்சியை விட்டுட்டீங்க என்ன போச்சு, பழந்து ஆரம்பிக்கணும். வாழ்க வளமுடன் தானிஷ்.